ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுகுணாச்சலேருந்து சுகுணா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து எறா தொக்கு பண்ணலான்ட்டு, எறா தொக்கு எப்படி பண்ணுறதுன்ட்டு முக்கால் கிலோ எறா வாங்கி கழுவி மஞ்சள் உப்பு போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்குது. இது வந்து எறா தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பெரிய எறா தான் கிடச்சிது. இரும்பு கடாயில் இது எண்ணெய் விட்டுக்கலாம். கடைசியில் எண்ணெயில் தான் ஃபுல்லாக ட்ரை பண்ணோம். காஞ்சிருச்சு. பூண்டு நல்லா ஒரு 15 பூண்டு கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுருக்கோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும், அப்போ தான் அந்த பூண்டு வாசனை நல்லாயிருக்கும். வெள்ளை பூண்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும், வாசனை நல்லா வருங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கிற மாதிரி தான். அது ஒரு 1/2 கிலோ வெங்காயம், 3/4 கிலோ எறாக்கு, 1/2 கிலோ வெங்காயம் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு இப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டுக்கலாம். இவ்வளோ வெங்காயம் நிறுத்திட்டாங்க, நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் வச்சுட்டாங்க. இப்போ இது நல்லா ஃப்ரையாக பண்ணணும். கூட இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு தக்காளி போடலாம். 2 தக்காளி, பெரிய தக்காளி 2 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்குறேன். பாதி வந்து பொன்னிறமாக ஆச்சுங்க. இருந்தால் நல்லா எண்ணெய் வதக்கணும். அதுக்குள்ளே தக்காளியை போட்டுக்கலாம். அது சேர்ந்து வதக்கட்டும். ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி 2 தக்காளி, சின்னதாக இருந்தால் 3 போட்டுக்கோங்க. இது சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சுங்க. நல்லா பொடியாக கட் பண்ணியே ரொம்ப நேரம் ஆகுது வதங்கிறதுக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுறேன். இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எறாவை கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த எறாவை நல்லா பிழிஞ்சி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த கொரோனா வந்த பிறகு நான் மஞ்சத்தூளும் உப்பு போட்டு தான் மீன் எறா எல்லாமே கழுவுறது. நல்லா ஒரு 10 வாட்டி வேணாலும் கழுவிடுவேன். கழுவிட்டு தான் போடணும். இந்த மாதிரி நல்லா இது வதக்கலாம். நல்லா எறா வதங்கிடுச்சுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா வதக்கிடணும். இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சை வாசனை எறா நாட்டம் அடிக்கும். கழுவுதும் நல்லா ஒரு 10 வாட்டி போட்டு கழுவணும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனாக போடுறேன். நான் வெஜிடேரியன், எப்போவுமே 1/2 ஸ்பூன் போடணும். மிளகாத்தூள் 2.5 ஸ்பூன் போடுறேன். உப்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கல் உப்பு தான் போடணும். கரம் மசாலா 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் தான் போடணும். போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபுல்லாக வேகணும். வேகி அப்படியே தொக்கு மாதிரி ஆகுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி நல்லா ஊற்றிக்கணும். காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, வெள்ளையாக இருக்குது. இன்னொரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஆனியன் நிறையா இருக்குங்களா, பத்தலாக இருக்குது. நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும், அப்புறம் திறந்து பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்துட்டுருக்குது. தண்ணி 3/4 சுண்டிடுச்சு. இன்னும் தண்ணி இருக்குது. இருந்தாலும் 2 ஸ்பூனு எண்ணெய் விட்றேன். இப்போ இருந்தால் 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ எண்ணெய் விட்டுக்கிட்டே வரணும். அப்போ தான் நல்லா ஊறுகாய் தொக்கு மாதிரி வரும். இந்த மாதிரி சமைச்சா தான் என் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் என்னுடைய ஃபேன். அவன் எது பண்ணாலும் அவனுக்கு பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்குதுங்களான். அவனுக்கு தான் இன்றைக்கி எறா தொக்கு பண்ணிகிட்ருக்குறேன். இன்னும் அப்பப்போ 2 ஸ்பூனும் போட்டுக்கிட்டே இருக்கணும், ஊற்றிக்கிட்டே இருக்கான்.
ना फ्रै आगे इन रे स्पून एण अब लास्ट फाइनल कुछ एड़को और रे स्पून एण उ ना चिकन कलर इनको ना सेगपा वरण अभी एगटो ना इच्छी मेल रे स्पून एण उ ना तिका वंदी पांग मारि टेस्ट नल्लर चपाती पूरी की नल्लर रसम सदम सांबार सदम नल्लर इपे पेसेजी सापड़ा इतने कड़ाई सदम इतने सदम कड़ाई सदम साप इन नल्बारे ट्रे पड़ी पांग लाइक पेर सब्सक्राइब इंस्टाग्राम फॉलो पमेंट पड़ूंग मीन नेक्स्ट वीडियो सदिक्रेन थैंक यू।